டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வார 80 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய நீர்வழிப்பாதை மேம்பாடு 2.0 திட்டம் 175 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க 15 கோடி ரூபாயும் சூரியகாந்தி சாகுபடி பரப்பை அதிகரிக்க 28 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுப்பயிர் திட்டத்தை 20,000 ஏக்கரில் செயல்படுத்தும் வகையில் 16 கோடி ரூபாயும் 38,000 ஏக்கர் பரப்பளவில் ஊடுபயிர் சாகுபடி திட்டத்திற்கு 28 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தென்னை, மா, வாழை உள்ளிட்டவற்றின் சாகுபடிக்கு இடையே ஊடுபயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனீ வளர்ப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 11 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க 30 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநில மரமான பனை மரங்களை பாதுகாக்க 10 லட்சம் பனை விதைகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தக்காளி விலையை கட்டுப்படுத்தும் விதமாக பருவம் இல்லாத தக்காளி சாகுபடியை ஊக்குவிக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பூண்டு சாகுபடியை அதிகரிக்க கல்வராயன் மலை, கொல்லிமலை உள்ளிட்ட இடங்களில் ஏக்கருக்கு 8,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்களை உள்ளடக்கியதாக ஒரு சிறு தானிய மண்டலம் அமைக்கப்படும் என்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தென்காசி மாவட்டங்களை உள்ளடக்கியதாக 2வது சிறுதானிய மண்டலம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் திருச்சியில் பூச்சிக்கொல்லி அளவை அறிந்து கொள்ளும் வகையில் 15 கோடி ரூபாய் செலவில் ஆய்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கான சிறப்பு நிதியாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இயற்கை விவசாயத்திற்கான இயற்கை உரங்கள் தயாரிக்க 100 குழுக்கள் உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், இயற்கை உரங்கள் தயாரிக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். தரமான அச்சு வெல்லம் தயாரிக்க 100 விவசாயிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், மண்புழு உள்ளிட்ட இயற்கை உரங்களை தயாரிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரை, செல்கெண்டை மற்றும் கல்பாசி போன்ற உள்நாட்டு மீன் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்புக்கு 5 கோடி ரூபாயும், மீன் பண்ணைகளை சீரமைப்புக்கு 37 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.